கல்யாணம் பண்ண அடுத்த மாசமே புள்ள பெத்துக்கணும்னா எப்படி?
நாம பண்றதோ அயோக்கியதனமான தொழில் கொஞ்சம் பொறுமையா இரு அவசரப்படாத எப்ப தயா கிடைக்கும்ங்கற விட மாட்டியா 100 மகாபலிபுரத்துல 10 டெக் 5 டிவி வந்து இறங்கி இருக்கு இடையில கொஞ்சம் குழப்பம் அதனால தான் டியிலே கடைக்கு வந்ததும் உனக்கு ஃபோன் பண்றேன் அதுதான் எப்பன்னு கேக்குறேன் அட என்னைய அவனோட பெரிய தலவலியா இருக்குது இந்த பாரு நாளைக்கு 5 மணிக்கு உனக்கு ஃபோன் பண்றேன் வண்டியோட வந்து சரக்கு எடுத்துட்டு போ சரி ஆமா மணி தான் பேசுறேன் உடனே புறப்பட்டு வர சொன்னா எப்படி ஏய்யா நேர்ல தான் அவசரப்படுறீங்கன்னா போன்லயும் அவசரப்படணும் சரி வரேன் தம்பி விஜயகுமார் சார் நான் அவசரமா வெளியில போறோம் சாயந்தரம் 5 மணிக்கு 100க்கு ஃபோன் பண்ணி பின்னாடி இருக்கிற டெக்க வந்து எடுத்துட்டு போ சொல்லு சரி சார் ஜாக்கிரதை சரி சார் நான் வரதப்பா போயிட்டு வரேன் அந்த கேசட் இருக்கா சார் எந்த கேசட் அதான் சார் அந்த கேசட் அந்த கேசட்னா அதான் சார் ஒரு மாதிரியான கேசட் ஒரு மாதிரியா சார் நான் வேலைக்கு புதுசு எனக்கு ஒண்ணும் தெரியாது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அதான் சார் 10 ரூபாய் கேசட்டை 20 ரூபாய்க்கு கொடுப்பீங்களே அந்த கேசட் சார் ஓ புதுசா வந்திருக்க சாமி படம் அதுவா சார் முன்னவே சொல்ல கூடாது சார் நீங்க ஏ சார் இந்த வயசுல சாமி படம் பாக்குறீங்களே உங்களுக்கு போர் அடிக்காது போர் அடிக்காது எங்க சார் போறோம் கோடம்பாக்கு 100 அடி ரோட் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா வருது அதுவா சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கமா நம்ம 100 முகமதுன்னு சொல்லாம 100க்குன்னு சொல்லிட்டு வந்தமே ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு செஞ்சு வச்சிருப்பானோ ஹலோ 100ங்களா வணக்கம் சார் நான் பெசன் நகர் வீடியோ ஷாப்ல இருந்து பேசுறேன் சரியா நீங்க 5 மணிக்கு வண்டி எடுத்து வந்தீங்கன்னா எங்க ஷாப்புக்கு கலர் டிவி விசிஆர் டெக் இதெல்லாம் வந்திருக்கு சார் நீங்க எடுத்து போயிரலாம் சார் அட்ரஸ்ங்களா சார் இந்த பெசன் நகர்ல அஷ்டலட்சுமி கோயில் இல்லீங்க அது பக்கத்துல லெஃப்ட்ல திரும்பி நேரா வந்தா வந்தா நான் செத்தேன் அயோக்க ராஸ்கல் வாடா வெளியில வெளியில வாடா சார் என்ன நீங்க சார் போன் பண்ண சொன்னீங்க 100 முகமது அவன் வரணும் பண்ண போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்ல என்ன சார் இது மூணு வேளை உனக்கு சோறு போட்டு உன்னை காப்பாத்துறா எனக்கே நீ வேலை வைக்கிற இற வரேன் பெட்டி எங்க பெட்டி எங்க இந்தாக்கு இதா புடி உன்ன கும்பிட்டு கேட்டுக்கறேன் உன் கால்ல வேணாலும் விழுறேன் சார் கொல்லி வைக்கிற புள்ளைன்னு சொன்னீங்களே சார் கொல்லி வைக்கிற புள்ளையா படுவாவி சரியா பண்ணிட்டேன் சார் போடா வெளியில நிறைய கேள்விப்பட்டிருக்கையா எங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறு இல்ல எங்க ஆளுங்களே என்ன தீத்து கட்டுறதா முடிவு பண்ணிட்டாங்க ஐயா இந்த பணத்தை எல்லாம் நீங்களே ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு நன்கொடையா சேர்த்திருக்கையா நான் இங்க ரொம்ப நேரம் இருந்தா அது உங்களுக்கு தான் ஆபத்து நான் அவங்க கிட்ட இருந்து உயிரோட தப்பிச்சிட்டா போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவேன் நான் எப்பவாவது ஜெயில இருந்து திரும்பி வந்தனா அப்ப வந்து உங்களை நான் பாக்குறேன் ஐயா இந்த பாவ பணத்துல எத்தனை அநாத குழந்தைங்க தன் வயிறார சாப்பிடுறாங்களோ அதுதான் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயசித்தம் நான் வரேன் ஐயா ஐயா முட்டாள்தனமான நண்பனையும் பிடிக்காது புத்திசாலித்தனமான எதிராளியும் பிடிக்காது
பணம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். பணம் இருக்கிற இடத்தை சொல்லவா இல்ல எடுத்து கொடுக்கவா? உனக்கு எப்படி தெரியும்? இடத்தை மட்டும் சொல்லவா இல்ல எடுத்தே கொடுக்கவா? எவ்வளவு கேக்குற? 50-50. அட பாதி பாதிங்க. டன். ஓகே டன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பணம் கொடுத்தான்ல அதை எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். ஓஹோ, திருடிட்டு போலான்னு வந்தீங்களா? இல்ல, கொடுத்ததை வாங்க வந்திருக்கோம். நாங்களா கொடுத்த பணத்தை நீங்களா திருப்பி கொடுத்தா கொடுத்து சிவந்தக்காரன் பாராட்டுவான், இல்ல கொடுக்காத கரத்தை செவக்க வச்சிருவோம். எப்படி வசதி? சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்கா நல்லபடியா நடந்துகிட்டா இன்னொரு காலுக்கு கட்ட மாட்ட வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஒரு 5 நிமிஷம் டைம் தர்றேன், நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. டேய், சார் உள்ள போய் யோசிக்க போறாரு, கவனிச்சுக்க. என்ன சார், முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்களா எடுத்து தரீங்களா இல்ல நாங்களா எடுத்துக்கிட்டுமா? வந்த வேலை முடிஞ்சா சந்தடி எல்லாம் போயிடலாம் நினைச்சோம். துப்பாக்கி எடுக்க வச்சிட்டீங்களே, மரியாதையா சாவிய கொடுக்குறீங்களா? இந்த வீட்ல உனக்கு என்ன வேலையோ அத செய், எனக்கு என்ன வேலையோ அத நான் செய்றேன். ஏய், அங்க என்ன சத்தம்? உள்ள பேஷண்ட். எங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்குன்னு நினைச்சீங்க? தொலைச்சிருவேன்.
ஐயா, உங்களுக்கு பேர பிறந்திருக்கா. அவங்க அப்பா மாதிரியே இருக்கான். இரும்பு என்னமா பிரயோஜனம்? அதை எடுத்து கொஞ்சிறதுக்கு அவங்க அப்பா உயிரோடு இல்லையே. முத முத குழந்தைய தூக்கும் போது நெருங்கையால தூக்க கூடாதுல்ல. முடியாது நீ வெளியே போனா உன் உயிர் காபத்து. தெரியும். தெரிஞ்சோமா போற? பாக்குறதுக்கு நல்லவனா தெரியற, நீ எப்படிப்பா இந்த கூட்டத்தோட சேர்ந்த? இல்லப்பா, உன் நல்ல மனசுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நீ யாரப்பா? Thank you.
என்னையா சார் யாருன்னு கேட்டீங்க? நான் கருவில இருக்கிறப்பயே எங்க அப்பாவுக்கு கருமாதி நடந்துருச்சு. நான் பிறந்து பாலுக்காக அழுதுகிட்டு இருந்தப்ப எல்லாரும் எங்க அம்மாவோட சாவுக்காக அழுதுகிட்டு இருந்தாங்க. புரியலையா? பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியும் பிறந்த உடனே ஆத்தாலையும் பறிகொடுத்த அதிர்ஷ்டசாலி சார்ரா. என் சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன துக்கிரி துக்கிரின்னு தூக்காமலே விட்டுட்டாங்க. ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில அனாதைய கிடந்த இந்த ஒரு சர்ச் ஃபாதர் தான் எடுத்து வளர்த்தாரு. அதுக்கப்புறம் ஆசிரமத்துல படிப்பு படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் சொந்தக்காரங்களை போய் பார்க்க மனசு இல்ல, சொந்தத்துல தொழில் செய்ய வசதி இல்ல, படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல. என்னமோ தெரியல, இந்த உலகத்து மேல எனக்கு ஒரு இனம் புரியாத வெறுப்பு. அதனால அண்ணனுக்கு தேவைக்கு எது செஞ்சாலும் தப்பு இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டேன் சார். இந்த உலகத்துல எனக்கு ஒரு சொந்தம்னா அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான். அவன் இப்படித்தான் வாழணும்னு சொல்லுவான், நான் எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லுவேன். எங்க ரெண்டு பேருக்கு வாழ்க்கையில பெரிய ஆளாகணும்னு ஆசை. அதனால ஒரு நாள் சவால் விட்டு நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். இந்த உலகத்துல பணம் சம்பாதிச்சா தான் பெரிய ஆளாக முடியும் நினைச்சு நான் இந்த கூட்டத்துல சேர்ந்துட்டேன். நீ ஆனாத வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்லை, அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிற. இன்னையில இருந்து நீ ஆனாத இல்லப்பா, உன் படிப்புக்கு தகுந்த வேலையை நான் வாங்கி தரேன். கட்சி மாறிட்டானா? டேய், உனக்கு என்ன பத்தி தெரியல? தெரியும் பாஸ், நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணோம் ஆனா பொட்டி போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு, எங்களால ஒண்ணும் பண்ண முடியல பாஸ். சோதனை மேல் சோதனை ஓடுபடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சார், யாரையா நீ? வேலை தேடி வந்த சார். அதுக்காக இங்கேயா ஏற்படுத்திருக்க? வெளியூர் சார், வந்த இடத்துல பெட்டியை பறி கொடுத்துட்டேன், அதான் இங்க வந்து. வெளியூரா? அப்ப ஓகே ஓகே. என்னையா முறைக்கிற? கொஞ்சம் தள்ளிக்கமா, நான் உட்காரு. ஓகே, ரைட், போலாம். மொத்தம் 12 கேஸ் சார். குட். ஏய், நடவடா இல்ல நடா, நடவடா இல்லடா. ஏய் இவன் எங்கடா? ஏய் உட்கார் உட்கார் உட்காரியா உட்காரியா. ஏய் ஐயாவுக்கு மட்டும் நான் தனியா சொல்லணுமா? இல்ல சார், அநியாயமா இருக்குது. அடச்சி உட்காரா. ஒன் டாட் எடுறாத, எடுத்து கொடுத்துரு. அடுத்து வரியா? லுக்கியா, போலீஸ்காரங்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா அடிப்பேன், அடிச்சா கத்தக்கூடாது. என்னடா தப்பு பண்ண? நான் ஒரு தப்பும் பண்ணல சார். பொய்யா சொல்றேன். ஏண்டா அடிச்சா கத்தக்கூடாதுன்னு சொன்னல, ஏண்டா சத்தம் போட்டேன்? சிகரெட் குடிக்கிறியா? பரவாயில்ல சார். வயிற்றுக்காவது ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிடல சார். இத பாரு, நான் உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? என்ன சார்? நான் சொல்றத கேளு. நீ தண்ணி போட்டு கலாட்டா பண்ணு, கேஸ் போட்டிருக்கேன் கோர்ட்ல, ஜட்ஜி கேட்டாரு வச்சுக்கோ. ஆமான்னு சொல்லு. உன்னை வெளியே கொண்டதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நான் வந்து சொல்றேன் இல்ல, சொல்றத கேளு. போயா போடா. நீ இங்க இங்க எப்படிமா இருக்க? சௌக்கியமா? இப்பெல்லாம் நீ ஒரு பெரிய கை கிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்ட? எல்லாம் என்னாலதான். இதுக்கு போய் என்னமோ நீங்க அழுது அடம் பிடிச்சிய. நான் மட்டும் வாழ்க்கையில என்டர் பண்ணலாம்னு வச்சுக்கோ. இந்த வீடு வசதி கார் இதெல்லாம் வந்திருக்குமா? நான் மத்தவங்களுக்கு எது செஞ்சாலும் எப்பவுமே அதுல ஒரு நல்லது இருக்குமா? இத போய் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்றிய. சார் உங்களுக்கு போன். ஹலோ. எஸ் சார். ஓகே சார், இப்ப அனுப்பிச்சிடறேன் சார்.
நோ ப்ராப்ளம். ஓகே சார். ஏழுமலை அம்மாவை கொண்டு போய் ஜாக்கிரதையா விட்டு வா. எஸ் சார். சீதா அடியனுக்கும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன்லாம் இருக்கு. வந்தா கவனிச்சுக்கோ. சார் இந்த ப்ரமோஷன் லிஸ்ட்ல என் பேரையும் கொஞ்சம் அதை எடுத்தியா? அம்மா கூட தானே போறேன். அங்க போய் பேசிக்கோ. போய். என் கொள்கையை விட்டுட்டு ஓன் கொள்கையை கடைப்பிடிச்சதுனால வெற்றிகரமான 12வது மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்கும். டேய் பசிக்குதுடா. கொள்கையை மாத்திக்கணும்ன்றியா? உண்ணாவிரதம் முடிச்சிரோன்றியா? பின்ன என்னடா, நானும் காலையில இருந்து கூப்பிடுறேன், இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? இந்த பாரு, உன் பேச்சை கேட்டா இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே பசியேப்பந்தான். என் பேச்சை கேட்டா எப்பயுமே புளிச்சேப்பந்தான். டேய் பிச்சை எடுத்தால் எடுப்பேன் ஒழிய உன் பேச்சை கேட்க மாட்டேன். வாழ்க்கையில மகாத்மாக்கள் என்னன்னு பரவாயில்ல, கோல்ஸே ஆகக்கூடாது. இதான்டா விஜயோட கேரக்டர். இந்த என்ன நீ எப்படி நினைச்சாலும் சரி, உன் கொள்கை சொல்றதுக்கு நல்லா இருக்கும், பொழப்புக்கு சரிப்பட்டு வராது. ஒரு பொய் சொன்னா மூணு வேளை சோறு கிடைக்குதுன்னா கோர்ட்ல கூட பொய் சொல்லலாம். கொள்ளையடிச்சா கோடீஸ்வரன் ஆகலாம்னா கோயில கூட கொள்ளையடிக்கலாம். கொலை செஞ்சாத்தான் இந்த சமுதாயத்துல பெரிய ஆள்னா குழந்தைய கூட கொலை பண்ணலாம். இதுதான்டா அந்த சந்திரோட கேரக்டர். அம்மா ஒரு 10 ரூபாய் பணம் கிடைக்குமா? ஐயோ கொஞ்சம் முன்னாடி கேட்டிருக்க கூடாதா? இப்பதானே என் வீடு காட்ட கொடுத்தம்ச்சு. நீ கேட்டு 10 ரூபாய் இல்லைன்னு சொன்னா அவகிட்டே நான் 50 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டேன். அது எப்படிடா? அம்மா என்னங்க? விஜய் உங்ககிட்ட 10 ரூபாய் கேட்டான் இன்டர்வியூ போறதுக்கு, நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. 10 ரூபாய் கூட இல்லைங்கிற கவலையில அவ மூட்டை பூச்சி போட வச்சுட்டாமா. இப்ப என்னங்க பண்றது? கொஞ்சம் இருங்க. உண்மையை விட பொய்க்கு தாண்டா வருமானம் ஜாஸ்தி. நீ உண்மையை சொல்லி பணம் கேட்ட கொடுக்கல, நான் பொய் சொல்லி பணம் கேட்டேன் கொடுத்துட்டாங்க. இதாண்டா உலகம். வேண்டாம் போடா. வணக்கம் சார். வணக்கம் சார். உக்கார். தேங்க்யூ சார். ஒரு புருஷனும் பெண்டாட்டியும் கார்ல வராங்கன்னு வச்சுங்க. புருஷன் முதல்ல இறங்கி கார் கதவை திறந்து விடுறான், அதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து வந்து ஒண்ணு அந்த காரு புதுசா இருக்கணும், இல்ல பொண்டாட்டி புதுசா இருக்கணும். ஹலோ. எஸ் சார். டெஃபினட்லி. ஓகே சார். அம்மா எல்லாரும் சேர்ந்து என்னை காப்பாத்தணும். பாட்டன் சொத்து, அப்பா சொத்து, அம்மா சொத்து எல்லாத்தையும் வித்து பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில தெரியாதனமா கட்சியில சேர்ந்துட்டேன். ஏன் போராத காலம் கட்சிக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க. கட்சியை இன்னைக்கு கலைக்கிறேன் நாளைக்கு கலைக்கிறேன்னு சொல்றானுங்க. விட்ட பணத்தை பிடிக்கிற வரைக்கும் கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. ஆண்டவனே என்னாம வேண்டிக்காதீங்க, ஏதாவது குடுக்கறேன்னு வேண்டிக்கிங்க. கற்பூரத்தை கொளுத்துவோம், கொஞ்சம் காட்டுல ஏதாவது வேண்டுங்களா? சங்கத்துல வேலை செஞ்சு வைக்கிறப்பா. சங்கத்துல எல்லாம் வேலை வேண்டாங்க, எவனா திருடிட்டு போயிருவான். எவன் திருடுவான்? திருடுனா நான் திருடினா தான். அப்படியே எடுத்தாலும் அது நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு வரணும். சின்ன வீடு பெரிய வீடு எங்கேயாவது குடுத்துட்டு வந்துடாதீங்க. மனைவி ஒரு மந்திரி என்னய்யா? வெளியில எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க சார். இன்னைக்காவது வசூல் ஆகுமா? விட்ட பணத்தை எல்லாம் பிடிக்கணும் ஐயா. பாட்டன் சொத்து, அப்பா சொத்து, அம்மா சொத்து எல்லாத்தையும் வித்து தெரியாதரமா கட்சியில சேர்ந்துட்டேன். வாயா, இந்த மூஞ்சி பார்த்தா எவன் குடுப்பான். வணக்கம் சார். வணக்கங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் சார், அவசியம் எங்க தெருவுக்கு வந்து கொடி ஏத்தணும். என்ன ஐயா, பேட்டையில ஏத்துற கொடி கம்பத்தையே காணாமா? உன் தெருவுல வந்து நான் கொடி ஏத்தணுமா? போய. யார் நீ? வணக்கங்க, எங்க அக்கா விஷயமா. அக்கா விஷயமா இங்கேயே வந்து பேசுறது? அதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து பேசுறது. அதே பாரு நிலா மாதிரி.
எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க சார். என் தம்பி மெடிக்கல் சீட் விஷயமா ஒரு மாசமா அலைஞ்சிட்டு இருக்கேன். அன்னைக்கு கூட உங்க காருக்கு பெட்ரோல் இல்லைன்னு ஒரு ஐடியா. என்ன சார் அது பெட்ரோல் விஷயங்கறது? ஒண்ணு இல்ல, பெட்ரோல் கிணறு தோன்ற விஷயமா பேசணும்ங்கறான். அதான் ஐயோ, அவ இருக்கும்போது பேசினா எனக்கு செல்வாக்கு இல்லைன்னு நினைச்சு போறேன். சொல்லிடாத, கவனிச்சுக்கிறேன் சார். பெட்ரோல்ங்கிறது மேலிடத்து விவகாரம், உங்களுக்கு உள்ளூர்லயே செல்வாக்கு கிடையாது. நீங்க எப்படி? யோ, செல்வாக்கு இருக்கோ இல்லையோ அதை கெடுத்துறாதையா. பணத்தை கை நீட்டி வாங்கிட்டேன். சீதா கிட்ட சொல்லி இதை ஏற்பாடு பண்ண சொல்லு. எப்படி இருக்கு? ஏப்பா பாத்தா படிச்ச மாதிரி இருக்கீங்க, இப்படியே செய்வீங்க சார். இப்ப அவனுக்கு எப்படி சார் இருக்கு? இஸ் ஓகே, போய் பாருங்க. விஜி, என்னடா ஆச்சு உனக்கு? வேலை கிடைக்கலன்றதுக்காக இப்படியா? மன்னிச்சிடுறேன், வேலையும் கிடைக்கல. வாழ்க்கையில நியாயமா முன்னேற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல, அதான் பயம் வந்துருச்சு. வாழ முடியலன்றதுக்காக பைத்தியக்காரத்தனமா இப்படியா முடிவு எடுக்கிறது? டேய், ஓ முடிவு இதானா? தாமட்டி ஏண்டா உயிரோட இருக்கணும்? வாடா, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து செத்துருவோம். இனிமே நீ இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், சத்தியம் பண்ணி கொடுறா. டேய், என்னடா யோசிக்கிற? ஓ முடிவு இருந்து நீ மாறாம இருந்த அப்புறம் ஏன் முடி வேற மாதிரி இருக்கும்? சத்தியம் பண்ணி கொடுறா.
விஜய் என்னடா டல்லா இருக்க? எனக்கு வேலை கிடைச்சிரும் போல இருக்கு. சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயத்தை இப்படி வருத்தப்பட்டு சொல்றியாடா? அந்த வேலைக்காக 5000 ரூபாய் டெபாசிட் கட்டணுமா? 5000 ரூபாய். 5000 ரூபாய் கொடுத்தா வேலை கேரண்டியா? டெபாசிட் கட்டினா வேலை கேரண்டி தான். அப்ப உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. நிறுத்து. கிருஷ்ணா போட பத்தியா தொர்ராஜ் எங்க அப்பா பழைய நம்பர் 2 புது நம்பர் 32 இதுதான் எங்க வீடு இந்த பாரு கரெக்டா 6 மணிக்கு வா நான் இருப்பேன் இல்லாட்ட எங்க அப்பா இருப்பாரு வாடகை பணத்தை டெக்கையும் வாங்கிட்டு போ கொண்டா இந்தப்பா எவ்வளவு பேட்டா வாங்குற 5 ரூபாய் சார் உழைக்கிறவனுக்கு இந்த நாட்டுல மரியாதையே கிடையாது இதுதான் எனக்கு பிடிக்கிறது இல்ல இந்தா 10 ரூபாய் வச்சுக்க 6 மணி இந்த முதல்லயே கொடுத்து வந்து ஆட்டோலயாவது போயிருக்கலாம் வேண்டா ஏதோ ஒரு கம்பெனிக்கு டெபாசிட் கட்டணும் புலம்பிட்டு இருந்தேல ஆமா ம் எதுடா அது டேய் நதி மூலம் ரிஷி மூலம் பாக்குறத மறந்துட்டு மூணு வேளை எப்படி சாப்பிடுறதுன்றத யோசிச்சு பாரு முதல்ல மூலத்தை சொல்லு அப்புறம் நான் முடிவை சொல்றேன் ம் அது ஒண்ணு இல்லடா வாடகை கிட்ட டெக்க பணம் ஆகிட்டேன் வா சாப்பிட்டு பேசுவோம் விஜய் கிரதியார் நான் தான் சார் நீங்க தான் ஃபோன் பண்ணதா ஆமா இவன் தான் நான் சொன்ன ஆளு அந்த டெக்க திட்டனே தப்பா இவரை எனக்கு நல்லா தெரியும் எங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்காரு இவருக்கு உதவி செய்யணுங்கிற ஆர்வத்துல அவர் தவறு பண்ணிட்டாரு அவர் திருந்தணுங்கிறதுக்காகத்தான் அவசரப்பட்டு உங்களுக்கு போன் பண்ணிட்டாரு நீங்க அவரை ஜாமீன்ல விடணும் டீ சாப்பிடுங்க சார் என்ன தம்பி சௌக்கியமா இருக்கியா நீங்க ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் நீங்களே கேரண்டி கொடுக்கும்போது இந்த கேஸ்ல என்ன சார் இருக்கு நதிங் இவங்களுக்கு சிபாரிசு பண்ணி என்கரேஜ் பண்றதுக்காக நான் வரல இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்க கூடாது ஃபியூச்சரும் கெட்டு போக கூடாது அதுக்காக தான் நான் வந்தேன் கான்ஸ்டபிள் அவரை கூப்பிடு பரவாயில்ல தம்பி பரவாயில்ல சந்திரு என்ன மன்னிச்சரா அத்தனை பேருக்கு மத்தியில என்ன போலீஸ்காரன் அடிச்சு உதச்சு லாக்அப்ல வச்சு அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் உன்னை மன்னிக்கிறதுக்கு எனக்கு என்னடா யோகிதா இருக்கு டேய் உன்னை திருத்ததுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன் கரெக்டரா என்ன நீ திருத்திட்ட இனிமேல உன் கூட வர நான் விரும்பல என்னடா சொல்ற அனாதையா வந்தோம் ஒன்னா படிச்சோம் ஒன்னா வளர்ந்தோம் ஒரே பாயில படுத்தோம் ஆனா என்னமோ தெரியல உனக்கு எனக்கும் ஒத்து போகல என்ன என்னால மாத்திக்க முடியல உன்ன உன்னால மாத்திக்க முடியல ஏய் சந்திரு அப்படி என்ன இனிமே நாம ஒன்னாவே இருக்க முடியாதா இருக்கலாம்டா அது நியாயம் இல்ல ஏன்னா உன் பாதை வேற என் பாதை வேற விஜி நண்பர்களா பழகணும் நண்பர்களாவே பிரிஞ்சிரும்டா சந்திரு இதான் முடிவா விஜி நான் ஒரு முடிவு எடுத்தா அதை மாத்திக்கவே மாட்டேன் என் பாதையில் நான் முன்னேற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு உன் பாதையில் நீ முன்னேற முடியும்னா முன்னேறிக்க அப்போ நாம சந்திக்கவே முடியாதா
இன்னைக்கு தேதி என்ன? ஆகஸ்ட் 15. அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 15 இல்ல அதுக்கடுத்த வருஷம் ஆகஸ்ட் 15 நாம ரெண்டு பேரும் நம்ம வீட்ல சந்திப்போம். நீ வாழ்க்கையில முன்னேறி இருக்கியா? நான் வாழ்க்கையில முன்னேறி இருக்கானே அன்னைக்கு பாப்போம். விஜி, என் பாதையில நான் பெரிய ஆளாக முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் பாதையில நீ இன்னஸ் புக்ல யார் யார் பேர் எல்லாம் போடுறாங்க ஆனா உன் பேரை போட மாட்டேங்கிறாங்க. அப்படி என்னப்ப நான் சாதிச்சிட்டேன்? உன் சொத்துல மட்டும்தானா பாதையை நாட்டு கொடுத்த? உன் உடம்புலையும் பாதையை கொடுத்துட்டு இப்ப கட்ட காலோட நிக்கிற, இதுக்கு மேல என்னப்பா வேணும்? ஏப்பா நீ பேச்ச மாத்தனா நான் வந்த வேலையை மறந்துடே நினைக்கிறியா? இத பாரு, நான் சொன்ன வேலையை உன்னால செய்ய முடியுமா முடியாதா? உன்ன மாதிரி நாட்டுக்கு சேவை செய்ய உனக்கு ஒரு வாரிசு வேணும்னு ஆசைப்படுற, அவ்வளவுதானப்பா? இவனை ட்ரெயின் பண்ண வேண்டியது என் கடமை. ஆனா ஒண்ணு, நீ மில்டியில சேவை செஞ்ச மாதிரி இவன் போலீஸ்ல சர்வீஸ் பண்ணணுமே. உன் பேர் என்னப்பா? சந்திரசேகர் சார். என்ன நோட்டு இது? இந்தியாவே தெரியுது. சார், எங்கிட்ட வேற காசு இல்ல சார். இல்லனா சாப்பிட்டதுக்கு என்ன பண்ண போற? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார், ப்ளீஸ். குமார் இங்க வா. ஐயாவா ஜக்கி கிட்ட கூட்டு போட. சார் 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 போட உள்ள. ஜெகண்ணா புது பாட்டு, காசு இல்லாம 7 ரூபாய் போட்டாரு. போட. என்னடா வாட்டா சட்டமா இருக்க, சினிமாவில் நடிக்க வந்தியா? இல்ல சார். பின்ன ஏண்டா சாப்பிட்டு காசு கொடுக்கல? நான் காசு கொடுத்தேன், கொடுத்த நோட்டு செல்லல. என்ன தெனாவட்டா பேசுற? கலெக்டரா சட்டைய வேண்டாம் சார். கலெக்டரானா? கலெக்டரா கலெக்டரானா சார்? சார் 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 இந்த மாதிரி எத்தனை ஆளுங்களை பாத்துருக்கோம் சார். இல்ல சார் 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 வெட்டர் சார் வேண்டாம் சார் சார். போட போடானா? என்னடா முறைக்கிற? போகலன்னா என்ன? போடா. அ
அவர் சாப்பிட்டதுக்கு பணம் எவ்வளவு கொடுக்கணும்? 7 ரூபாய்மா. இந்தா வெச்சுக்க. அம்மா மீதி. தேவையில்ல. சாப்பிட்டதுக்கு பதில் நான் பணம் கொடுத்தாச்சு. வாங்க அடிக்கி. என்ன பண்ண போறீங்க? நான் பொம்பளை. பணம் மட்டும் தான் கொடுக்க முடியும். உடம்பு இருக்கிற அளவுக்கு உணர்ச்சி இல்லையே. என்ன ஆம்பளை சார் நீங்க? உலகம் லட்சுமி இங்க இருந்த பெல்ட் எங்கம்மா? நான் யாரும் தெரியல. J75 கேஸ். நான் யாருன்னு தெரியுமில்ல? கண்ணகி இருந்தா அவங்க மேலையும் பொய் கேஸ் போடுற போக்கத்தை பைய அவை கரெக்ட். அல்ப சந்தோஷத்துக்காக பொம்பளை என்ன கிள்ளுக்கிறேன்னு நினைச்சியா? நான் குளிச்சிட்டு கலாட்டா பண்ணேன்னு பொய் கேஸ் போட்டியே. நான் கலாட்டா பண்ணவே இல்லையே. கலாட்டா பண்ண வேண்டாம். அதான் வந்திருக்கேன். அட்டென்ஷன். அட்டென்ஷன். இத பாரு. இப்ப இந்த பெல்ட்டால நான் உன்ன அடிக்க போறேன். ஆனா கத்தக்கூடாது. கத்துனேன் சூட் பண்ணிடு. என்ன வாங்க வாடகை. தம்பி கொஞ்சம் பிடிங்க சார். சார் கொஞ்சம் பிடிங்க. ஏண்டா அவசரம் சார்? அவசரம் சரி கொண்டா. டேய் அவசரம் இல்ல மெதுவா வா. சார் காசு கொடுங்க. வந்துடுற மேடமா. யோ ஒழுங்க ஐயா. அதான் வைக்கிறோம்ல. சரி சரி டோக்கனை கொடு. இந்தா ஹலோ எப்படி இருக்கீங்க? ஐயர் கொடுத்தா வாங்கிக்கிறீங்க, நான் கொடுத்தா வாங்க கூடாதா?
ஐயர் உங்கள மாதிரி கமிஷன்லாம் கேட்க மாட்டாரே. என்னடி முறைக்கிற கிழக்க எப்படி இருக்கிறீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? எங்க ரொம்ப நாள் ஆளையே காணுமே. ஓஹோ, இந்த குட்டி இருக்கிற தைரியத்தில் தான் அவ்வளவு தூரம் பண்ணீங்களா? என்னடா முறைக்கிற, இறங்கடா இறங்கடா. அடைச்சி இறங்கடி கீழே. இவங்களெல்லாம் ஸ்டேஷன் கூட்டு போங்க. இவன் எங்க போயிட லாரி என்னோட தான். ஆனா சாவுக்கு காரணம் நான் இல்ல, நீதான். பரவாயில்ல, நீ என் எதிராளிய தான் கொண்டு இருக்கிற. அதனால இன்னையில இருந்து நீ எனக்கு நண்பன். ஆனா எனக்கு முட்டாள்தனமான நண்பனையும் பிடிக்காது, புத்திசாலித்தனமான எதிராளியும் பிடிக்காது. அதான் நம்ம கேரக்டர். வா, வீட்டுக்கு போய் மத்ததெல்லாம் பேசிக்கோ. ஆக பொழப்ப தேடி மெட்ராஸ்க்கு வந்திருக்கிற, நியாயமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிற. போலீஸ்காரன் பொய் கேஸ் போட்டு உன்னை குழப்பிட்டான். அதானே? கவலைப்படாத, நீ விருப்பப்பட்டா எங்களோட இருக்கலாம். இருந்துதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தல. ஒரு கொலை பண்ணாலும் ஒரு தூக்குதான், ஒன்பது கொலை பண்ணாலும் ஒரே தூக்குதான். நீ ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிருக்கிற, யோசிச்சு முடிவு சொல். எங்களுக்குள்ள தலைவன் பதவி நாக்காளி எதுவுமே கிடையாது. கோஷ்டி சண்டையே இல்லாத ஒரே கூட்டம் எங்க கூட்டம் தான். இந்த சாப்பிடு. டியூட்டி, டிகினிட்டி, டிசிப்ளின் இவற்றை வேதமாக ஏற்று பொறுப்புள்ள அரசு ஊழியராக நடந்து கொள்வேன். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன். எனக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த காக்கி சட்டைக்கு நிச்சயமாக நான் ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன்.
உன்ன மாதிரி புதுசா வேலைக்கு வர்ற எல்லாருமே பேசுற பழைய டைலாக் தான் பா இது. நீ வேற ஏதாவது சொல்லு, நான் கேக்குறேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, இல்ல சார், இது உணர்ச்சி பூர்வமான உறுதிமொழி, அதனாலதான் அதே மொழியில சொன்னேன். உன்னுடைய உணர்ச்சி பூர்வமான உறுதிமொழி வெறும் வார்த்தைகளா இல்லாம உன் ரத்தத்தோட ரத்தமா கலந்து செயல்ல நான் எதிர்பார்க்கிறேன். கோயம்புத்தூர்ல இருந்து சத்தியமங்கலம் திம்பம் ஃபாரஸ்ட் வழியா மைசூருக்கு சந்தன கட்டைகளை லாரிகளை கடத்துறாங்க. அதுக்கு செக் போஸ்ட் போலீஸும் உடந்த. அந்த லாரிய நாம ஏன் சார் கடத்தக்கூடாது? இப்படிப்பட்ட ஆள் தான் நமக்கு தேவை. கட்டைய கடத்தின மாதிரியே இருக்கும், எதிராளிய அழிச்சா மாதிரியே இருக்கும். என் குலுக்கலு, சீட்டை போடு. சீட்டு யார் பேர்ல விழுதோ அவங்க தலைமையில தான் இந்த திருப்பணி. ஆமா, பல்ல பார்த்தா என் புருஷன மாதிரியா இருக்கு. அத்தா, என்னாச்சு உங்களுக்கு? நல்ல வேளை பல்ல இருந்துச்சு, இல்லாட்டி புருஷன மாத்திருப்பா. என்னங்க நடந்தது? இது வரைக்கும் மைக்கு முன்னாடி பேச தெரியாதவள்ளா இன்னைக்கு மைக்க புடிச்சு அடிச்சிட்டானுகடி. ஐயோ, அப்பவே சொன்னேன் தகுணம் சரியில்லை, கமிட்டி கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு. கேட்டீங்களா? ஆமா, நீங்க சும்மா வந்தீங்க. வேட்டி எடுத்து கட்டலாம்னு கட்டுனேன், தப்புன்னு நினைச்சு தப்பிட்டானுடி. ஐயோ, வேட்டிய ஏங்க கட்டினீங்க? கட்டலாம், எல்லாரும் சேர்ந்து அடிப்பானு போல இருக்க. சரி சரி வாங்க. ஐயா, எங்க அக்கா விஷயமா? யோ, இந்த பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. உங்க அக்கா விஷயம் வேறையா? போயா. யோ, இறியா. என்ன அது அக்கா விஷயம்? சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? சொல்லலன்னா தான் கோச்சுக்குவேன். எங்க அக்கா? அக்கா சொல்லு சொல்லு. 10 வருஷத்துக்கு முன்னால காணாம போயிட்டாங்க. ஐயா தான் எப்படியும் கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னாங்க. இதுதானா? இதுக்காகவா என்ன போட்டு குழப்பட? ஒண்ணு பாத்தியாடி, சந்தேகங்கிறது பெரிய வியாதி, கேன்சர் மாதிரி. இப்போவாது பெண்கள் ஆண்களை பார்த்து சந்தேகமே படாதீங்க. ரொம்ப பேசாதீங்க, இப்பதான் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதுவே ஆடுது, எப்ப நிக்கும்? அடுத்த தேர்தலுக்குள்ள நிக்குமா? மிஸ்டர் சந்திரசேகர், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடு ரோட்ல புணமா கிடந்திருக்கான். அதையே கண்டுபிடிக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் துப்பு இல்ல. இவங்க இங்க சிட்டியில் நடக்கிற கொலையும் கொள்ளையும் கண்டுபிடிக்க போறாங்கன்னு பத்திரிக்காரங்க பக்கம் பக்கமா எழுதுறாங்க. அது மட்டும் இல்ல, சட்டசபையில எதிர்கட்சிக்காரங்க காரி துப்புறாங்க. ஜனங்க என்னைக்கு என்ன நடு ரோட்ல கேர் பண்ண போறாங்களோ தெரியல. சார், ஒரு 10 நாள் அவகாசம் கொடுங்க. அந்த கொலகாரனையும் அவன் கூட்டத்தை சேர்ந்தவங்களையும் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். இது சார், உங்களால அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மிஸ்டர் சந்திரசேகர், டூ யுவர் லெவல் பெஸ்ட். தேங்க்யூ சார். ஹலோ, என்னது நித்யா செத்து போயிட்டானா? எப்படியா? புதுசா வந்திருக்கிற ஏடி இன்ஸ்பெக்டர் அவனை தொடச்சிருக்கான் சார். அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஒண்ணுமே கார்டு அடிபட்டு செத்துட்டான் சார். புல்ஷிட், புல்ஷிட். சரி, நீ எப்படி அவன் தப்பிச்சிங்க வா. யாரா அவன்? ஏட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். வேற யாரும் இல்ல சார், மேஜர் விட்டு கொள்ளையடிக்கு கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டானே அவன் தான் சார். இப்ப அந்த மேஜரால போலீஸ் இன்ஸ்பெக்டராவே ஆயிட்டான். அவனுக்கு நம்ம ஆட்கள் எல்லாம் நல்லாவே அடையாளம் தெரியும். முன்ன மாதிரி இப்ப பகிரங்கமா நம்மளால நடமாட முடியல. நம்மளால நடமாட முடியல, அவன் மட்டும் எப்படி சார் நடமாடலாம்? எனக்கு முட்டாள்தனமான நண்பனையும் பிடிக்காது, புத்திசாலித்தனமான எதிராளியும் பிடிக்காது. அவனை க்ளோஸ் பண்ணுங்கடா. டேய், மறுபடியும் அந்த சீட்டை குனிக்கு போடு. அதுல எவன் பேர் வருதோ அவன் தான் அவனுக்கு எமன். ஷஃபிலிட்டை செய். விஜயகுமார். உன்னால முடியுமா சார்? உங்களுடைய எதிரி எனக்கு மட்டும் எப்படி சார் நண்பனா இருக்க முடியும்? அவ அட்ரஸ் கொடுங்க, அவ பணத்தை கொண்டு வந்து உங்க காலடியில போடுறேன்.
சேலஞ்ச். நீங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஐயா மேலிடத்துக்கு போயிருக்கிறதாக சொல்லி ஒரு கணிசமான தொகையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் மட்டும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் என்னையா பிரயோஜனம்? அப்ப நான் கூட வரவா? நீ வந்து என்னையா பிரயோஜனம்? புரியுது புரியுது. பலான வயசுல ஒரு பாப்பாவே டாப் அனுப்பி வைக்கிறேன். பேசிட்டே இருக்கியே போப்பா, ஏற்பாடு பண்ணுப்பா. முட்டி எல்லாம் வலிக்குது. எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? முன்னெல்லாம் என் வீட்டுக்கு காக்கி சட்டக்காரங்க மாச ஆரம்பத்துல வந்தாங்கன்னா ஃப்ரீயா மீட்டர் போட வருவாங்க. இல்ல மாச கடைசியில வந்தாங்கன்னா கேஸ் கிடைக்கலன்னு தள்ளிட்டு போக வருவாங்க. இப்பெல்லாம் என் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் காக்கி சட்டக்காரங்க என் வீட்டுக்கு வராங்கன்னா ஒன்னு ப்ரமோஷனுக்காக வரணும், இல்ல டிரான்ஸ்பருக்காக வரணும். உங்களுக்கு ப்ரமோஷன் வேணுமா? எனக்கு ப்ரமோஷன் தான் வேணும். ஆஃப்டர் சால்விங் திஸ் கேஸ் நான் ஆரம்பிச்சிருக்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல சம்பந்தப்பட்ட குலகாரனை கண்டுபிடிக்க உங்க உதவி எனக்கு தேவை. விஜய், விஜயகுமார்ங்கிற குலகாரனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவர் இறந்துட்டார் தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? பேப்பர்ல படிச்சேன். அவரோட சாவுக்கு நீங்க தான் காரணம். அதுக்கு சாட்சி இருக்கு. மூணு வேளை சோறு கிடைக்குதுன்னா கோர்ட்ல கூட போய் சொல்றதுக்கு உங்களுக்கு எத்தனை பேர் சார் வேணும்? சாட்சியா? சாட்சி. என்னம்மா என்னாச்சு? என்னம்மா வண்டி ரிப்பேரா? தலை டூல்ஸ் எல்லாம் இருக்கா? நேற்று நடந்த தப்புக்கு என்ன மன்னிச்சிரு. கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு. இப்ப என்ன நடந்து போச்சு? நான் என்ன கேட்க கூடாதே இழந்துட்டேன்.
சரியோ தப்போ இனிமே நீ எனக்கு மனைவியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். போலீஸ்ல மாட்டி இருக்கிற திப்புவையும் காப்பாத்தணும். அது வரைக்கும் பத்து நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தலைமறைவா இருக்கணுமே. உனக்கு ஏதாவது இடம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கிற வாட்ச்மேனுக்கு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம். 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா நமக்கே எழுதி வச்சிருவான். அப்படியா?
டிரைவர் வண்டி அங்கூடு. நீயே முத்தம் கொடுவேன். எங்க கொடுக்கிறது முத்தம்? எங்க இடம் இருக்கோ அங்க கொடுவேன். ஐயோ வந்துருச்சுங்க. என்னது பிளாஸ்டரி? இது எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் ஒட்டிக்கலாம். நான் உங்க மேல உயிரே வச்சிருக்க தெரியுமா? இங்க வந்து எல்லாரும் சொல்ற வார்த்தை தான் இது. போங்க. ஐயோ அம்மா. ஏய் என்னது அம்மான்னு கூப்பிட்டு அப்பா வந்து நிக்கிறாரு. பணம் எல்லாம் கொடுத்தாங்க கூப்பிட்டுந்தேன். நாங்க ஒரு பத்து நாளைக்கு இங்க தங்க போறோம். எங்க கூடவா? இல்ல நாங்க தனியா தங்கிக்கிறோம். அத வேல நீ இங்க தங்கி உன் வேலைய பாரு. உனக்கு நாங்க தொல்ல கொடுக்க மாட்டோம், நீ எங்களுக்கு தொல்ல கொடுக்க கூடாது. ஜென்டில்மேன் அக்ரிமென்ட். ஓகே. ஆமா பாப்பா யார் உன் சம்சாரமா? சின்ன வீடா? செட்டப்பா உங்க பாஷையில நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அப்ப நான் கூட்டி போறேன். எதுக்கு? ஆட வைக்கிறதுக்கு. வா. அப்பா அப்படியே ஒரு அறிக்கை எழுதி கொடுங்க. இப்படியே பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். சரி. இது யார் இது? பாக்குறதுக்கு அசப்புல வினிச்சக்கரவர்த்தி மாதிரியே இருக்கேன். அம்மா விஜய் சார் இருக்கார? நீங்க யாரு? நான் ஆர்கேபி வீட்ல இருந்து வரேன். உள்ள வாங்க. ஒண்ணு இல்லங்க, ஒருத்தரோட போட்டோ வேணும்னு விஜய் சார் கேட்டிருந்தாரு, அதான் கொண்டு வந்திருக்கேன். போட்டோ தானே? ஆமா. அவட்ட கொடுத்துறீங்களா? வேற ஏதாவது வேணும்னா ஐயா போன் பண்ணுங்க. சரி. நீங்க ஏதோ ஆர்கேபி கிட்ட போட்டோ கேட்டிருந்தீங்களே, யாரோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் இருங்க. நீங்க உள்ள போயிருங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஒரு போன் பண்ணிக்க கூடாது தெரியாது இருப்பேன். எங்க போலாம்? போறதுக்கு வரல, வீட்டை சோதனை போட வந்திருக்கேன். யார் வீட்ல? யாருமே இல்லையே. You want cigarette? என்ன சத்தம்? வேலை கறி குடிக்கிற பொம்பளைதான் குடிக்கிற பாக்கணும்.
பொய்யை ஊர் சுத்த விட்டுட்டு உண்மையை மறைச்சு வைக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது. எனக்கு என்ன சார் போட்டோ எப்ப தருவாங்களா? டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தருவாங்களா? எது டெவலப் ஆனதுக்கு அப்புறம்? உனக்கு குசும்பியா ஏற வேண்டியத ஸ்டேஷனுக்கு வந்து பிரிண்ட கொடுத்துட்டு வாங்கிங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? கே சார், திருட்டு கேஸ்க்கெல்லாம் என்ன செக்ஷன் போடுவீங்க? என்ன செக்ஷன் போடுறன்றது ஏன் வேலை? என்ன திருட்டு போச்சு சொல்றது ஓ வேலை சொல்லு. அது வந்து அது எப்படி சார் சொல்றது? நானே அட சொல்ல வேணாமா, கம்ப்ளைண்ட் எழுதி கூட. எழுதி கொண்டு வந்துட்டேன் சார். என் மனதை ஒருவர் திருடி விட்டார். ஆமா, இப்படி மொட்டை பெட்டிஷன் கொடுத்தா எப்படி? அவர் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு? அவர் பேர் சந்திரசேகர். ஏ2 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஆனா எந்த ஊருன்னு தெரியல சார். அவனா? அவன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. அவன் கொஞ்சம் மோசமானவன் ஆச்சே. அதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் முட்டிக்கு முட்டி தட்டி நான் சரி பண்ணிடுவேன் சார். அப்படியா?
சார் ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் அத நீங்க தான் சால்வ் பண்ணணும் இந்த பொண்ணு இருக்காலே போலீஸ் ஸ்டேஷன் நேரா வந்து என் மனசு ஒருத்தர் திருடிட்டாரு அவரை நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் சொல்றா சார் ஏ ஏமாத்திட்டு ஓடிட்டானா திருடன தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்த வேண்டியதானே இது என்னப்பா சிக்கல் இல்ல சார் திருடனவனா அவளே கண்டுபிடிச்சதா இருந்தாலும் திருந்தவன் இப்ப ஓஹோ அப்படியா கதை கங்கிராச்சுலேஷன் தேங்க்யூ உன் பேர் என்னம்மா கவிதா நல்லா இருமா சார் தப்பு இல்லையே தப்பா ஏமா நீ இவர மனசுல மட்டும்தானே சுமந்து இருக்கிற அப்ப தப்பு இல்ல தப்பு இல்ல சார் இந்த குட் நியூஸ் என்ன கிரைம் பிராஞ்சுக்கு மாத்திருக்காங்க ஆல் தி பெஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறேன்னா என்னைக்குமே நீ கடமை தவறாத போலீஸ் ஆபீசரா இருக்கணும் ஆஃப் கோர்ஸ் அதெல்லாம் முடியவே முடியாத நான் தான் செய்வேன் இங்க என்னமா சட்டம் இன்னைக்கு அண்ணனுக்கு பிறந்த நாளா இவங்க கையால தான் பால் பாயசம் பண்ணுவாங்களா எங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க யார இதெல்லாம் செய்யறதுக்கு கேட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே இன்னைக்கு ஏன் பிறந்த நாளா எனக்கே தெரியாத விஷயத்தலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இன்னும் ரெண்டு நாள் போகட்டும் உங்க ஜாதகத்தியே சொல்றேன் பாத்தியாப்பா உன் பிறந்த நாள் உனக்கு தெரியல அந்த பொண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கா உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டக்காரன் தாப்பா யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் என் பிரண்டு சந்திர பேருக்கு என்ன நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் அவன் தீர்க்காயுசா இருக்கணும் இங்க கொண்டாயா கொண்டாயாவா என் கையெழுத்துக்காக என் வீட்டு வாசல்ல எத்தனை நாள் நின்னு இருப்பேன் இப்போ கையெழுத்தே போட முடியாம விரல நீளமாக்கிட்டீங்களா பாவீங்களா மிஸ்டர் மிஸ்டரா இவனை விட அவன் பரவாயில்ல இன்னும் ஏத்தல போல இருக்கு பாட்டன் சொத்து அப்பா சொத்து அம்மா சொத்து எல்லாத்தையும் வித்து பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில தெரியாதரமா கட்சியில சேர்ந்துட்டேன் என்ன சர்வர் ஆச்சிட்டீங்களா எனக்கு ஒரு ஆஃபர் யோ கேட்ட குரல் மாதிரியே இருக்கேன் அடி பாவி ஒரே ராத்திரியில கை மாறிட்டேடி கச்சி மாறிட்டேடி இரு உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன் யோ உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது நீ எனக்கு இந்த மாதிரி ஐயோ 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 நான் எத்தனை தமிழ் பட்டம் வாங்கியிருக்கேன் முடிய புடுங்கி பட்டமா பறக்க வர்றாரு எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஏன் ஏன் இப்படி கத்துற கத்துறனா கத்தத்தா செய்வேன் ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி கத்துறேன்னு கேக்குறேன் பைத்தியமா நானா ஆமா இந்த மாதிரி பைத்தியமா கத்துனா ஊருக்கு ஊரு பைத்தியம் வருதுன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன் ஜாக்கிரத ஐயோ பைத்தியம் வாயா பைத்தியமா ராமச்சந்திரா ஸ்ரீ ராமச்சந்திரா நீ இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா இந்தடா இந்திரா யோ எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணா யோ எங்க ஐயா வீட்டு என்ன இவங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிப்பாங்க நினைக்கிறேன் தெரியல ஆனா யார் ஜெயிச்சாலும் அவங்க பக்கம் நான் இருப்பேன் அப்படியா ஆமா சார் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சீக்கிரம் எடுத்து காலி பண்ணிருங்க இத்தனை நாளா அவன் தப்பிச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா நாளைக்கு நிச்சயமா தப்ப முடியாது எனக்கு முட்டாள்தனமான நண்பனையும் பிடிக்காது புத்திசாலித்தனமான எதிராளியும் பிடிக்காது பார்த்து நடந்துக்க நமஸ்தே ஜி இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் இஸ் தேர் எந்த சந்திரசேகர் ஏ2 ஸ்டேஷன்ல இருந்து ரீசெண்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாரு
அந்த சந்திரசேகர். ஓ அவரா? அவர் எப்படி சார் உங்களுக்கு? மேரா தோஸ்த். பஞ்சாப் NCC ட்ரெய்னிங் கேம்ப்ல நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப தோஸ்தா இருந்தோம். அப்ப கொடுத்த அட்ரஸ் தான் அத தேடி வந்தது. இஸ் தேர்? எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம். Sir, he's on leave. Leave? Any message? Nothing. Nothing. Good morning, sir. Good morning. அட என்ன சார் அது லீவ் போட்டு ஆபீஸ் வந்திருக்கீங்க? தங்கராஜ் மர்டர் விஷயமா ஃபிங்கர்பிரிண்ட் சென்டர் பண்ண சொன்னாங்க. ஓஹோ சார், உங்க தேடி பஞ்சாப்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு சார். பஞ்சாப்ல இருந்து? ஆமா சார், உங்க ஃப்ரெண்ட் என்னாரு? நீங்க அவரை NCC ஓட இருந்தீங்களா? NCC? நான் பஞ்சாபே போனது இல்லையா? என்ன சார் நீங்க பஞ்சாபே போனது இல்லைன்னு சொல்றீங்க? அவர் பஞ்சாப்ல இருந்து வந்ததா சொல்றாரு? அதோ சார், அவர்தான் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு, உங்களை பத்தி ரொம்ப விசாரிச்சாரு, நான் ஒரு வழியா சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன். என்ன யார் வெளிய போக கூடாது. ஓகே சார்.
என்ன வேலை விட்டு இல்லாத நினைச்சியா? உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? சாரி சந்திரு, கோயிலுக்கு போயிருந்தேனா அத லேட் ஆயிடுச்சு. ஆமா, என்ன விட உனக்கு சாமி முக்கியமா? இத பாருங்க, இந்த மாதிரி போலீஸ்காரங்க கேள்வி எல்லாம் கேட்டீங்க, அப்புறம் நான் அழுதுருவேன். டெய்லி சிரிச்சிட்டு தான் இருக்க, இன்னைக்கு ஒரு நாளா தான் அழ, ப்ளீஸ். எனக்காக அழ. போங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டு தான். இந்த குங்குமத்தை நீங்களே என் நெத்தியில வச்சு விடுறீங்களா? எவ்வளவு கமிஷன் கொடுப்ப? கமிஷனா? இன்னும் அந்த புத்தி உங்களை விட்டு போலையா? அது கூட போனது குடமாச்சு, அப்பப்ப தலை காட்டும். யாருது? என்னோட அக்கா. இப்ப என்னோட அப்பா அம்மா எல்லாமே இங்கதான். இப்ப என்னாச்சு உங்களுக்கு? கவிதா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உங்க அக்கா ஒரு நடத்த போலீஸ்காரன் புத்திய காமிச்சிட்டீங்கல்ல. கவிதா, கவிதா, நீ கண் கலங்கணுன்றதுக்காக உங்க அக்காவை நான் கலங்கப்படுத்தல. உங்க அக்கா கலங்கப்பட்டவன்றதுனால உன்னை நான் கைவிட போறதும் இல்லை. என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன்னோட தான். உங்க அக்கா இப்படி மாறினதுக்கு ஒருவேளை இந்த சமுதாயம் காரணமா இருக்கலாம், அதனால வெறுக்கப்படுறதில்ல. ஆனா உங்க அக்கா ஒரு கொலகாரனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கா, அதைத்தான் என்னால அனுமதிக்க முடியல. கவிதா, இது சட்ட விரோதம் மட்டும் இல்ல, உங்க அக்காவுக்கே பெரிய ஆபத்து. எனக்கு உங்க அக்காவுக்கு நீ ஏதாவது நல்லது செய்யணும் நினைச்சா, உங்க அக்கா வீட்டுக்கு சந்தேகப்படும்படி யாராவது வந்தா எனக்கு நீ தகவல் கொடுக்கணும். கவிதா, இப்ப நான் போலீஸ்காரனா இதை சொல்லல, காலம் பூரா உன் கூட வாழ போற கணவனா இருந்து சொல்றேன். இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? நான் சின்ன வயசா இருந்தப்போ எங்க அம்மா தான் எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அனாதை ஆசிரமம், வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீதான் எனக்கு சரி விடுங்க, இதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி வாங்க. நான் சொல்லல, என் தங்கச்சி கவிதான்னு. ஹலோ. அப்படி பாக்காதடி, நீ பாக்குற பார்வைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் வாழற வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கே புரியல. ஆனா எனக்கு புரியுது. என்னடி சொல்ற அக்கா? நீ எப்படி எல்லாம் என்னால நம்பவே முடியல. நீயோ எனக்காக தலை முழுகிடு. ஏய் கவிதா, ஹலோ, மிஸ்டர் சந்திரு. என்ன கவிதா? நீங்க சொன்னபடி சந்தேகப்படும்படியா ஒரு ஆளு எங்க அக்கா வீட்டுல தான் இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் சந்திரு. ப்ளீஸ், எங்க அக்கா கூட ஆபத்து வராதுல்ல. ஹலோ 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 சந்திரு. குமார், காம்பவுண்ட் சுத்தி போலீஸ் போடுங்க. அப்புறம் என்னோட பெர்மிஷன் இல்லாம யாரும் உள்ள வரக்கூடாது, வெளியே போக கூடாது. எஸ் சார். எல்லா வீட்டையும் சோதனை போடுங்க. ஓகே சார். அப்ப நான் வரட்டுமா? கொஞ்சம் என் கூட வா.
இதா நாங்க சர்ச் பண்ற வீடு நீ என்ன பண்ற பஸ்ல அழுத்துற யாரோ நினைச்சு கதவு திறப்பாங்க மத்த நான் பாத்துக்கறேன் இருங்க தள்ளி குடிங்க கொஞ்சம் இருங்க கேங்க முருங்கக்கா சாம்பார் முண்டரி முச்சு படம் பாத்தீங்களா நீங்க அர்ஜென்ட் மெடிக்கல் ஷாப் போணும் என்ன டாப் பண்ண முடியுமா நீங்க எங்க இருக்கீங்க இல்ல என் ஃப்ரெண்ட் பாக்க வந்தேன் அவனுக்கு உடம்பு சரியில்லை ப்ளீஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நோ ப்ராப்ளம் வாங்க அவ்ளோ வேகமா பறந்து வந்தீங்க ஒருத்தரையும் பிடிக்க முடியலையா எனக்கு கிடைச்ச தகவல் போய் இல்ல மறுபடியும் வருவா தவிக்கிற வாய்க்கு தண்ணி கேட்டாலே காசு கேக்குற இந்த உலகத்துல அவ்வளோ பெரிய விபத்துல இருந்து என் குழந்தைய காப்பாத்திட்டு ஒரு நன்றியை கூட எதிர்பார்க்காம போயிட்டீங்களே சார் மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி கூட செய்யலன்னா அப்புறம் வாழ்க்கையில என்னங்க இருக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப சாதாரண விஷயம் இதுக்கு போய் என்னங்க நன்றி உங்களை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விஷயங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம் சரி இது என்ன அட்ரஸ் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் நிச்சயமா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்தே தருவேன் குட் நைட் சார் விஜயலால கிடைச்சிட்டான் ஏயா பொம்பள சொகத்துல போன காரியத்தை மறந்துட்டியா ரெண்டு நாள் முடிச்சிடுறேன் சார் முடிச்சிடுறேன் முடிச்சிடுறேன்னு சொல்றது இது மூணாவது தடையா அப்புறம் ஏன் முடிய மாத்திக்குவேன் லிசன் நம்ம கேம்ப பெங்களூருக்கு மாத்தி இருக்கிறேன் விஷயத்தை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேர் ஏய் கவிதா நீ இங்க இருக்க உன்ன பார்க்க யாரோ வந்திருக்காங்க ஓ எக்ஸ்கியூஸ் மீ ஒன்ன மாதிரி எந்த பொண்ணுமே இருக்க மாட்டா அப்படி இருக்கிறவ ஒரு தமிழ் பொண்ணே இல்ல
இனிமே என்ன தேடிட்டு ஹாஸ்டலுக்கு வராத because I don't want to continue my studies okay ஏய் கவி நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி கவிதா கவி வந்தது எங்க அண்ணன் தானே இல்ல எங்க அக்கா வந்துட்டு போனா உங்க அக்காவா ஏன் வந்து போயிட்டாங்க அவ எப்போ அப்படிதான் வந்த உடனே போயிடுவா அங்கதான் நான் பாக்கணும்னு இருந்தேன் ஒரு நிமிஷம் நீங்க தான் கவிதோட அக்காவா கவிதா இந்த விஷயமா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளா செலவு பத்தியெல்லாம் நீங்க கூட கவலைப்பட வேண்டாம் எல்லாம் எங்கப்பா பாத்துக்குவாரு நீங்க சொல்றது ஒண்ணும் எனக்கு புரியலையே இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி சொல்லாம விட்டா சரி வாங்க பேசிட்டே போவோம் உங்க தங்கச்சி எங்க அண்ணன லவ் பண்றா எங்க அண்ணன் இன்ஸ்பெக்டர் இருக்காரு இது விஷயமா பேச உங்க வீட்டுக்கு நானும் எங்க அப்பாவும் வரலாம்னு இருந்தோம் எங்க அண்ணன் தான் தள்ளி போட்டுட்டே வராரு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் உங்க தங்கச்சிக்கு மாப்பிளைய வர்றது அண்ணா உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க பாருங்க அடடே வாங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க அத வந்தறேன் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன தேடிட்டு வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ங்கிறதுக்காக 100 அப்பாவங்களோட வாழ்க்கையை வீணாக்குறதுதான் உங்களை மாதிரி போலீஸ்காரங்களோட லட்சியம் நீங்க ஒரு போலீஸ்காரன்ட்ட ஏமாந்திருக்கலாம் அதுக்காக எல்லா போலீஸ்காரங்களையும் தப்பா எடப்படாதீங்க நீங்க ரொம்ப நல்லவர் அது எனக்கு தெரியும் அதுக்காக என்ன பழி வாங்குறதா நினைச்சி என் தங்கச்சியோட வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க அவ என்ன மாதிரி இல்ல ஐயோ உங்கள நான் எனக்கு தப்பா நினைச்சது இல்ல ஏன்னா புறக்கும் போதே எல்லாரும் நல்லவங்களாவோ கெட்டவங்களாவோ புறக்கறது இல்ல சூழ்நிலை தான் அப்படி மாத்துது நான் கூட குறுக்கு வழியில சம்பாதிச்சு பெரிய ஆளாகணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப திருந்தி டியூட்டி கான்சியஸ்ல ஒரு போலீஸ்காரனா வாழ்ந்துட்டு இருக்கேன் அதனால நீங்க வாழ்ற வாழ்க்கையை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனா நீங்க ஏன் திருந்தி வாழ கூடாது நான் கேக்குறது தப்பு இல்லையே என்னால உங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும் ஆனா ஒரு கண்டிஷன் நீங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்க குறகாரன அந்த கிரிமினல எங்கிட்ட ஒப்படைக்கணும் இல்ல அவன் இருக்க இடத்தையா சொல்லணும் என்ன பாக்குறீங்க நான் ஒண்ணு செயின் ஸ்மோக்கர்ல இது என் ஃப்ரெண்டோட பங்கு அவன் சிகரெட் பிடிச்சா எனக்கு பாதி கொடுக்கணும் நான் சிகரெட் பிடிச்சா அவனுக்கு பாதி கொடுக்கணும் ஒரு சென்டிமீட்டர் அண்ணா இப்ப அவன் எங்க இருக்கானோ ஒருவேளை என்ன மாதிரி போலீஸ்காரனாவோ இல்ல ஆர்மியிலோ இருக்கலாம் ஏன்னா அவனுக்கு அப்படிப்பட்ட வேலை தான் பிடிக்கும் பேச்ச மாத்திட்டேன்ல இந்த பாருங்க உங்களை நான் பிளாக்மெயில் பண்றதாக நினைச்சிட்டாலும் சரி இல்ல டியூட்டி சின்சியர்ட்ட சொல்றேன்னு நினைச்சிட்டாலும் சரி நான் தேடிட்டு இருக்க குற்றவாளிய பத்திய ரகசியங்களை என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அன்னைக்கு உங்க தங்கச்சி கல்யாணத்தை பத்தி பேசவாங்க எனக்கு டியூட்டி தான் முக்கியம்
நிமிஷம். சீதா, என்னோட சீதா. என் சீதா சாவுக்கு காரணமான அந்த இன்ஸ்பெக்டர் நாளைக்கு இதே நேரம் இதே மாதிரி எரியணும் சார். விஜய், அவசரப்படாது சார். கிரைம் பிரான்ச்சுக்கு போன் பண்ணுங்க. அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறனா சரண்டர் ஆக போறதா சொல்லுங்க. அதே இடத்துக்கு அவனையும் வர சொல்லுங்க. அங்கேயே நான் அவனை தீர்த்து கட்டியிருக்கேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்க சார். எப்படி தப்பிச்சிருந்தேன்? இல்ல பார், மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டில்ல புழுவதான் போடணும். மீனை போடக்கூடாது, அவசரப்படாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதே மாதிரி அவன் எரிஞ்சாகணும். ஒரு வாண்டட் பர்சன், அதுவும் ஒரு கொலகாரன், போன் பண்ணி நம்மளே ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கானா? இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு சார். உள்நோக்கம் இருக்கும்னு நம்ம கேர்லெஸ்ஸா இருந்துட்டா அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம் இல்லையா? சார், அவன் என்னத்தானே போன் பண்ணி வர சொல்லியிருக்கான். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. என்னையே துருப்பிச்சிட்டா பயன்படுத்தி அவன் அவன் கூட்டத்தோட பிடிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்தா போதாது மிஸ்டர் சந்திரசேகர், சாமர்த்தியமும் வேணும். எனிஹவ், இந்த சந்தர்ப்பத்தை நாம எப்படி பயன்படுத்திக்க போறோங்கிறது தான் நம்ம டிபார்ட்மெண்டோட கௌரவமே அடங்கியிருக்கு. சந்திரு,
விஜய், நீ எப்படி அங்க வந்த? நீ தேடிக்கிட்டு இருக்கிற குலகாரன் நான் தான். விஜய், நீ என்னடா சொல்ற? இப்படித்தான் வாழணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ வாழலாம்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ நாம தெரிஞ்சிட்டோம். டேய், வாழ்க்கையில ஏமாத்தமும் சூழ்நிலையும் சேர்ந்து உன் வழிதான் சிறந்ததுன்னு என்ன இந்த கூட்டத்தோட சேர்த்துருச்சு. டேய் சந்துரு, இந்த டிரெஸ்ல உன்னை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. ரியலி ஐ அம் வெரி மச் ஹாப்பி. என்னடா கதையே மாறுது. எனக்கு முட்டாள்தனமான நண்பனையும் பிடிக்காது, புத்திசாலித்தனமான எதிராளியும் பிடிக்காது. தப்புக்கு நிச்சயமா எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும். உங்க டிபார்ட்மெண்ட் இருந்து நான் தப்பிச்சா கூட என் காலுக்கு என்ன விட மாட்டாங்க. வேறொருத்தன் கையால சாகிறத விட என் ஃப்ரெண்டு கையால சாகிறதான் எனக்கு சந்தோஷம். என்ன சுட்டுடு. அன்னைக்கு நீ இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் வாழணும்னு அடிக்கடி சொல்லுவ, அந்த வார்த்தைகள் தாண்டா இன்னைக்கு என்ன ஒரு கடமையுள்ள போலீஸ்காரன் ஆகியிருக்கு. நீயே போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரோட இருக்கணுமா? உன் கையால என்ன சுட்டுடு.